வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்தவே திறப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அடகிடும் குப்பையாக்கும் நந்தியம்பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்துட்டேன்னா நேரம் நல்ல நேரம் ஆன்மீக தகவல் எல்லா இடத்துலையும் பிரபல்யமாக இருக்குது. யூடியூப், ஃபேஸ்புக், எந்த இடத்துல கோயிலுக்கு போனாலும் அந்த அர்ச்சகர் கேட்குறா, சார் நீங்கள் நிகழ்ச்சியை சொல்லிட்டு இருக்கல் ரொம்ப பயனுள்ளதாக, எல்லோரும் இந்த கோயிலில் வந்து பண்ணுறா. பலிப்பீடத்தை பற்றி சொன்னேன், ரொம்ப அற்புதமான இது. வீட்டு கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரத்தை பற்றி பேசினேன். நிறைய பேர் இப்போ முந்தியா எல்லா இடத்துலையும் நமஸ்காரம் பண்ணுவாள், இப்போ கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறான். ரொம்ப அதிக அற்புதமான விஷயங்கள் சொன்னேன் சார். இந்த மாதிரி ஆன்மீக தகவலில் நிறையா செய்திகளை சொல்லுங்கள், நாங்களும் இங்கே வரவாளுக்கெல்லாம் சொல்கிறோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் கோயிலில் முடிஞ்சால் வந்து ஒரு உபன்யாசம் கொடுங்க. இந்த கோயில் வழிபாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கோயிலில் எப்படி வழிபடுறது, எந்த இடத்துல தீபம் ஏற்றுறதுங்கிற பல்வேறு விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. அதை போய் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் நம்ம போய் உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மக்களுக்கும் எல்லாத்துக்கும் மன திருப்தியை கொடுக்குது. இது அத்தனைக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தான் காரணம்னு சொல்லி இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 31/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 15 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். காலை 8:33 வரை, பின்பு புரட்டாது. இன்றைய திதி திருத்தியை. காலை 7:22 வரை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை ராகு காலம். மதியம் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம். காலை 9:00 முதல் 10:30 வரை ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். நல்ல நல்ல செயல்கள்லாம் செய்யறதுக்கு உண்டான நல்ல நாள், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவா, சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடியவா, நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். ஆசிரியர் பயிற்சி படிச்சிருந்த வாழ்க்கைலாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். வேலை வாய்ப்புகள் கூடி வரும், அனுகூல்யமான சூழ்நிலைகள் வரும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், நல்ல முன்னேற்றம். திடீர் பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் கூடும், மருத்துவ செலவுகள் குறையும், உடல் ஆரோக்கியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டானண்ணா. ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பெருமைகள், வேலை செய்கிற இடத்துல பேர் புகழ் அந்தஸ்து கொடு. பல்வேறு உபதிரவங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காத உங்களுடைய வேலையை எடுத்து பண்ணுவேன். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க, நல்ல பலன்கள் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகம், பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பக்தி காரியங்களில் ஈடுபடுறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கூடி வரும். நல்ல நல்ல விசேஷங்களுக்கு போய் உங்களுடைய பேச்சு திறமை பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்து மேலும் மேலும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. செலவுகள் உண்டு, சில வரவுகளும் இருக்கும், செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வரவுகள் இருக்கும்பொழுது செலவுகள் இருந்தால் தப்பு கிடையாது, வரவுகளே இல்லாமல் செலவுகள் இருந்தால் தான் தப்பு. ஆக வரவும் உண்டு, செலவும் உண்டு, சரிசமமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் லாபங்கள் ஏற்படுறதுக்குண்டான முயற்சிகளை நோக்கி செயல்படும் பொழுது அதிக கால் அகலக்கால் வைக்கிறத தவிர்த்துக்கணும். திடீர் பிரயாணம் வேண்டாம். சொந்த பந்தங்களில் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. நீங்கள் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டான வாய்ப்புகள் உண்டு. அவளுக்கு தேவையான உபசரிப்புகள்லாம் பண்ணுவேன். புதிய நண்பர்கள் கிடைப்பு. வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு புதிய ரெஃபரன்ஸ் மூலமான வேலைகள் கிடைக்கும். பிரயாணம் பண்ணி ஒரு சில காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி, பல போட்டிகளில் கலந்துக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளை டான்ஸ் படிக்க வைக்கணும், பாட்டு படிக்க வைக்கணும், ஏதேனும் ஒரு ஸ்கில் அவளுக்கு வரணுங்கிற விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.
நிம்மதியான நாள் பா. இந்த ரெண்டரை நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இப்ப தீர்ந்துடுப்பா. பிரச்சனைகள் கிடையாது, எதையும் நம்ம செயல்படலாம். இடம் பொருள் வீடு வாங்கணும் வாங்கலாம். ஒரு இடம் எனக்கு பிடிச்சது, இதை நான் முடிக்க விளாண்டு இருக்கேன், இந்த வீடு முடிக்கலான் இருக்கேன், வாங்கலான் இருக்கேங்கிற எண்ணங்களை கொண்டு பல்நேறு நாள் பல நேரங்களில் பல்வேறு நாளில் யோசிச்சுட்டு இருக்க குழப்பமுற்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் தீர்ந்துடும். உங்களை பிரச்சனை கொடுத்தவாள்லாம் தள்ளி போயிடுவான். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அனுகூல்யமான நாள், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து மேலும் 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 முன்னேற்றத்தை கொடுக்கும். கடன் தொல்லை தீரும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அற்புதமான வழிபாடு. அமைதியாக பல விஷயங்கள் இருந்துருப்பேன். எதுக்குடா நல்லா தான் பேசிட்டு இருந்தாலே என்ன இப்படி அமைதியாக இருக்கா, பல யோசனை யோசிச்சுட்டு இருக்காளேன்னு பல பேர் யோசிப்போம். அவா யோசிக்கிறத விட நம்ம யோசிக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இனிமேல் நடக்க போகிறது, இந்த மாதிரி பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணும். ஏற்கனவே ஏற்பட்ட தொழில் ரீதியான சில நல்லது கெட்டதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துட்டு இப்போ செயல்படுவேல் இனிமேல் நன்னா இருக்கும். முயற்சிகள் பலிதத்தை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். கூட்டு தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவா தனியாக நான் வரணும், தனியாக ஏதாவது பண்ணணும், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மருத்துவராக இருக்கிறவங்க, மருத்துவ ஆராய்ச்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பெண்கள் மேல் படிப்பு படிக்கணும், பிஹெச்டியை படிக்கணும், பட்டய படிப்பு படிக்கணும், பட்டயம் வாங்கணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. சிம்மராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவா, சினிமா துறையில் இருந்துருக்கிறவா, நடிப்புத்துறை டைரக்ஷனில் இருந்துருவா, ப்ரொடக்ஷனில் இருந்துருக்கிறவா, லாபங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம், வெற்றிகள் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 6, நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சில நேரங்களில் சில முடிவுகள் எடுக்கிறதன் மூலமாக சந்தோஷம் இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டு இல்லைன்னா நம்மளை நம்மளே வருத்தப்பட்டு இருப்போம். வருத்தம் எதுக்குப்படணும்? சில நேரங்களில் குழப்பம் இருக்கும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும், மத்தியானத்துக்கு மேலே அது அப்படியே மாறிடும். மனசில் தைரியங்கள் கூடி வந்துடும், தெம்பான எண்ணங்கள் தோணும். யாராவது ஏதாவது பேசுவா, சொந்த பந்தங்களில் பார்த்துட்டு இல்லைன்னா பேசிகிட்டே தான் இருப்பா. நல்லதும் பேசுவா, கெட்டதும் பேசுவா. நல்லதானாலும் நல்லது பேசுகிறவா இல்லை, எதிர்மறையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் காசிப்ஸ் பேசுகிறவா நிறையா பேர் இருப்பா. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுறதோ அதை மட்டும் செஞ்சால் போதும். வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, வேலை இடமாற்றம் நினச்சிட்டு இருக்கிறவா, வேலை இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவா தாராளமாக பண்ணலாம். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பல்வேறு விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிறத விட அடுத்தடுத்த வேலை என்னங்கிறத பார்த்துட்டோம்னா ஜெயிச்சிருவோம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குரு வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, குரு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. அன்பானவர்களை பார்க்கறது, பாசமானவர்களை பார்த்து மனசுக்கு பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு தன்னுடைய தலைவர்களை பார்க்கறது, வேலையில் இருக்கிறவாளுக்கு தன்னுடைய முதலாளிகளை பார்க்கறது, ரொம்ப இன்ஸ்பிரேஷனானவா, ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கிறவாளை பார்க்கறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பாட்டு படிச்சுட்டு இருக்கிறவா, சிங்கர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெளிநாடு யோகங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிற, சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தடைகள் இருக்கும், ஆனால் ஜெயிச்சிருவேன். ரொம்ப நாள முயற்சி பண்ணி பல்வேறு காரியங்கள் எடுத்து பண்ணுறோமே, நமக்கு இப்படி தடைகள் இருக்கே, கவலையே பட வேண்டாம், நீங்கள் தான் ஜெயிப்பேன் நிச்சயம். ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கவா, ஃபாரெக்ஸ் பண்ணிட்டு இருக்கவா, மணி எக்ஸ்சேஞ்சில் இருந்துருக்குவா, நல்ல நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். புதிய புதிய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, அதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. உதவின்னு கேட்டு வந்தவாளுக்கு முன் நின்று உதவி செய்வேன். நிச்சயமாக நம்ம செய்தே ஆகணுங்கிற முயற்சியோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வேன். இனிமே ஏற்பட்டு பேசாமல் இருக்கப்படாது. குடும்பத்தை உயர்த்தியே ஆகணும். நம்ம பேர் புகழ் அந்தஸ்து வந்தே ஆகணும்.
ஜெயிச்சே ஆகணுங்கிற மனசில் உறுதியோடு எடுத்து செயல்படுவேன். குடும்ப விஷயங்கள் யதார்த்தமாக எல்லா வீட்லேயும் தான் இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், திருப்பி அடுத்த நாள் வரும், திருப்பி அடுத்த நாள் போகும், மன சங்கடங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிடுமா. உடலில் ஏதோ உபாதைகள்னால் முதல்ல மருத்துவத்தை பார்த்துக்கிறது நல்லது. போட்டன்னு விட்டுறவே கூடாது. சின்ன சின்ன உடல் உபாதை பெண்களுக்கு இருந்துட்டு இருக்கும், வயிறு சம்பந்தமாக கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். எடுத்த காரியங்கள் சில நேரங்களில் தடைபெறும், சில நேரங்களில் ஜெயித்துடும். இரண்டுமே சிறிசவமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இன்றைய நட்சத்திரத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், பழனியாண்டவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றுத்தரும் அற்புத வழிபாடு, விருச்சிகராசி அன்பர்களே. அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நாள், நல்ல நல்ல மனிதர்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சித்தர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்தந்த ஆலயத்துக்கு போய், ஜீவசமாதிகளுக்கு போய் தியானங்கள் பண்ணுறது ஆன்மீக ரீதியாக அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. ஜோதிஷ ரீதியாக ஜோதிடர்களாக இருந்துட்டுருக்கோம், ஆன்மீக உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லைஃப் கோச்சாக இருக்கிறவங்க, மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தொழில் புரிஞ்சுட்டு இருக்கிறவா, புதிய தொழிலெலாம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் முன்னேற்றம் உண்டு. ஏழரை சனியினால் பல நேரங்களில் தடைகள் இருக்கிறது, அதை பற்றிலாம் பெருசாக பயப்பட வேண்டாம். நிச்சயம் அடுத்த நிலைக்கு போக முடியும், ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும், அதிர்ஷ்டங்கள் கூடி வரும், அமோகமான பலன்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு, அதீதமான பலன்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தீரும். தனுராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. லாபகரங்கள் கூடி வரக்கூடிய நாள், வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வந்து சேரும், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனரீதியாக இருந்த தொல்லைகள், மனரீதியாக இருந்த கஷ்டங்கள்லாம் போடும். சில நேரங்களில் நமக்கு தலை வெளிச்சுட்டே இருக்கு, என்னே தெரியலேங்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு 2-3 நாளாக இல்லாமல் இருக்கும், மன நிம்மதியாக இருந்துட்டு இருக்கும், திருஷ்டிகள்லாம் போயிடும். இந்த திருஷ்டிகள் தான் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா கல் அடிபட்டாலும் கண் அடிபடப்படாதுன்னு சொல்லுவாள். முயற்சி பண்ணுறதுக்கு தடங்கள் வரும், அதெல்லாம் தீர்ந்துடும், பயப்பட வேண்டாம். மகராசி என்பர்களுக்கு படிச்சுட்டு இருக்கிறவா தடங்கள் இருந்தவாள்லாம் புதிய பதிப்புகள்லாம் தோணும். மேலும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோடு இப்போ ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபடுவதில் வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. உயர்வான எண்ணங்கள், அற்புதமான எண்ணங்கள், அற்புதமான சமயோஜித யோசனைகள்லாம் மனசில் தோணும். நிறைய திட்டங்கள்லாம் போடுவேன், நிறைய விஷயங்களில் செயல்படுவேன். குடும்பத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணால் அப்படி தான் இருக்கும், தொழிலில் அதே மாதிரி இருக்கும், எதுலேயுமே சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமை விடும். உங்களோட பேச்சு ஒவ்வொன்றும் ரொம்ப கணீர் 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 இருக்கும். இத்தனை நாளாக இல்லாத ஒரு பெரிய அற்புதங்கள்லாம் இப்போ நடக்கும், தெய்வீக அனுகிரகத்தோட. காற்றுள்ள போதே தூண்டுகள், இப்போ நல்ல நேரங்கள் இருக்குது, அதை அப்படியே பயன்படுத்திக்கிறது. தான தர்மங்கள் பண்ணுறது, வேத காரியங்களுக்கெல்லாம் ஈடுபடுறது, தெய்வீக காரியங்கள்லாம் செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறும், ஒற்றுமைகள் கூடி வரும், புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ரொம்ப நாளாக எழுத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் ரொம்ப சரி, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் வச்சதெல்லாம் கைகூடி வந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்வது. சில நேரங்களில் நிறைய பேர் பார்த்துட்டோம்னா வீட்டில் எடுத்து வைக்கிறது போக போகிறது கொஞ்சம் இந்த வெயிட்லாம் தூக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொருட்களில் கவனமாக இருக்கணும், குழந்தைகளை கவனமாக விளையாடணும். எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. படிச்சுட்டு இருந்தவா தடங்கள் இருந்தவாலாம் திருப்பி தொடர்ந்துடுவா, நல்ல நாலேஜ் கூடி வரும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பேன், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கிடைக்கும், பிற பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ தான் யார் நல்லவா யார் கெட்டவாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வயதானவாளுக்கு, வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை கிடைச்சிடும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் நல்ல ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரும். நல்ல நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5,
நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போறோம்னா, கிரக தோஷங்கள் நீங்கிறதுக்கு நவக்கிரகத்துடைய அம்சங்கள் பெறத்துக்குண்டான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம பண்ண போறோம். வழிபாட்டு முறைகள் தான் நம்ம பார்க்க போறோம். சூரிய பகவான்லேருந்து சனீஸ்வரர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிரக தோஷங்கள் நீங்க ஆன்மீக வழிபாடு. சூரிய பகவான், அதாவது ஜாதகத்தில் வந்து சூரியன் பலம் இல்லை, சூரியன் பலம் இல்லைனாலே ஒரு நிலைகள் வந்து குறைவாகும். சூரியன் பலம் இல்லாத சூரியன் பகவான் பலம் பெறத்துக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை காத்தால சூரிய பகவான் படத்தை வைத்து கொண்டு, சூரிய பகவானுடைய படத்தை வீட்டில் வைத்து கொண்டு ரெண்டு தீபம் ஏற்றி வழிபட்டு அதுக்கப்புறம் செந்தாமரையினால் அர்ச்சனை பண்ணுறது, தாமரை புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது, சூரிய காயத்ரி சொல்கிறது, சூரிய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். சந்திர பகவான் பலமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமை காத்தால அம்பாள் படத்தை வச்சுண்டு ரெண்டு தீபத்தை ஏற்றி அம்பாளுடைய நாமத்தை சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பேகர் நாராயணமூர்த்தி அம்பாளுடைய மந்திரத்தை சொல்லி அரளிப்பூ மல்லி புஷ்பத்தும் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறது, நிவேத்தியம் பண்ணுறது, அதாவது சுத்தாண்டன் நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது சந்திர பலம் கூடி வரும். செவ்வாய் பலம் பெறத்துக்கு, செவ்வாதோஷங்கள் நிற்கிற செவ்வாய் பலம் பெறத்துக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாஹோரேன்னு சொல்லக்கூடிய 6-7 முருகப்பெருமான் படம் வச்சுட்டு ரெண்டு தீபத்தை ஏற்றி செண்பக புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுடைய மந்திரம் முருகா 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 கந்தசஷ்டி சொல்லி நமஸ்கரணம் பண்ணுறது. செவ்வாய் பலம் கூடி வரும், உடல் ஆரோக்கியங்கள் கூடி வரும். புதன் பலம் பெற, நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பலம் பெற புதன்கிழமை கார்த்தால புதனுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். புதனுக்கு மகாவிஷ்ணு படத்தை வச்சுட்டு மகாவிஷ்ணு வழிபட்டு வெண்காந்தல் புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணுறது, துளசியில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். பச்சை பயிர் நிவேத்தியம் பண்ணுறது புதன் தோஷத்தை நீங்கி கொடுக்கும். புதன்கிழமை கார்த்தால 6-7 புதன் ஹோரையில். வியாழக்கிழமை கார்த்தால தட்சிணாமூர்த்தி சுவாமி படத்தை வச்சுட்டு 6-7 முள்ள புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணி ரெண்டு தீபத்தை ஏற்றி சுண்டல் நிவேத்தியம் பண்ணுறது, சுண்டல் நிவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது குரு பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் பலம் பெறதுக்கு மகாலட்சுமி படத்தை வச்சுண்டு வெண்தாமரை வெள்ளை தாமரையில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது, சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணுறது சுக்கர பலத்தை கொடுக்கும். சுக்கரன் ஜாதகத்தில் வீக்காக இருக்கிற சுக்கர பலம் திருமண யோகத்தை எல்லாம் கொடுக்கும். அது சுக்கர ஹோரையில் காலையில் 6-7 பண்ணணும். சனிக்கிழமை சனி தோஷங்கள் நீங்கிறதுக்கு ஆஞ்சநேயர் படம் விநாயகர் படம் வச்சுட்டு விநாயகருக்கு அருகம்புள் அர்ச்சனை, ஆஞ்சநேயருக்கு கருங்குவளை, கருங்குவளையில் சங்கு புஷ்பம் அந்த பார்த்துட்டேன்னா நீலக்கலை புஷ்பம் கூட வச்சு அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப விசேஷம். துளசியை வச்சு அர்ச்சனை பண்ணலாம். ஆஞ்சநேயருக்கு மட்டும், பிள்ளையாருக்கு கிடையாது, பிள்ளையாருக்கு அருகம்புள் அர்ச்சனை பண்ணி அன்னைக்கு சுத்த அன்னம் நைவேத்தியம், அன்னம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சனியோடைய தோஷத்தை நீக்கி கூக்கும். ராகு காலத்தில் பூஜை பண்ணுறது ராகு தேவ தோஷம், ராகுவுடைய தோஷம் நீங்கும். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறது கேதுவுடைய தோஷத்தை நீக்கும். ஆக இந்த 9 கிரகங்களுடைய தோஷங்கள் நீங்கிறதுக்கு நவக்கிரக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். இன்னைக்கு ஆன்மீக தகவல், 9 கிரகங்களும் சாந்தி அடையிறதுக்குண்டான வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு எப்பவும் துணை நிற்கும். இது எத்தனை முறை பூஜை பண்ணுறவாங்கிற கேள்வி இருக்கும். தொடர்ந்து பண்ணுறவா தொடர்ந்து பண்ணலாம், முடியாதவா பார்த்துட்டேன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து ஒரு சனிக்கிழமை முடிக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு வாரம் முழுக்க இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். படம் பார்த்துட்டேன் அப்படின்னா கிழக்கை பார்த்து வச்சுக்கணும், நீங்கள் வடக்க பார்த்து உட்காந்துக்கணும். ஸ்ரத்தையாக பக்தியாக கார்த்தால அந்த ஹோரைகளில் பூஜை பண்ணுறது நவக்கிரக சாந்தியை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு அற்புதமான சில தகவல்களை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் அனைவருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்வமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.